எல்லா அன்பர்களுக்கும் வணக்கம். இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒக்லஹோமா ஸ்டேட்டில் துல்சாங்கிற ஊரில் ஹிந்து டெம்பிள், ஒரு மகாலட்சுமி டெம்பிள் இருக்குது. அந்த கோவிலில் நாங்கள் இந்த வருஷம் 2010 வைகுண்ட ஏகாதசியை ரொம்ப சிறப்போடு சொர்க்கவாசல்லாம் திறந்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடியிருக்கோம். அதை உங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலாங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சொர்க்கவாசலானது கிட்டத்தட்ட 7 பூலோகம், போர்லோகம், சுபர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம், இப்படி சொல்லக்கூடிய 7 லோகங்களை தாண்டி தான் மனிதனாக நம்ம வந்து சொர்க்கத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போக முடியும். இந்த வைகுண்டத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போகிறதுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்மளுக்கு அந்த பாக்கியம், இந்த தரிசனம் பண்ணோம்னா நம்ம போவோங்கிறது வந்து பத்ம அந்த காலத்து புராணத்தில் சொல்லக்கூடிய கதைகள்லாம் இருக்கின்றன. இந்த பத்ம புராணம்னு ஒரு புராணம் இருக்குது. அந்த பத்ம புராணத்தில் பார்த்திங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசியை பற்றி மிக சிறப்போட சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இந்த பத்ம புராணத்தில் முரன் ஒரு அசுரன் இருந்திருக்கான், டெமோன். அந்த அரச அசுரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொந்தரவுகள் எல்லாம் பண்ணியிருக்கான். அந்த தொந்தரவெல்லாம் பண்ணி அந்த அசுரன் ரொம்ப துன்புறுத்தும் பொழுது அந்த அசுரனை வந்து மகாவிஷ்ணு வந்து வதம் பண்ணார். அந்த அசுரன் வந்து அரிசி ரூபமாக இருந்தான், ஒளிஞ்சுக்கிட்டு. அதனால் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு முழு நாளும் ஃபாஸ்டிங், சாப்பிடாமல் இருந்து, அரிசியெலாம் சாப்பிடாமல் இருந்து, விரதமாக இருந்து, ராத்திரி பூரா தூக்கம் முடித்து, கண் முடித்து தரிசனம் பண்ணுவாங்க. இந்த காலையில் சொர்க்கவாசல் தரிசனம் கிடைக்கிறதுக்காண்டி மகாவிஷ்ணு வந்து லோகத்தில் வந்து நம்ம ஊர் வந்து திருச்சி, திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், அந்த ஸ்ரீரங்கம் தான் வந்து பூலோக வைகுண்டம்னு சொல்லி சாஸ்திரங்கள்லாம் சொல்லிட்டுருக்கு. இன்னமும் ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. அந்த பூலோக வைகுண்டத்தில் தான் ஸ்ரீரங்கநாத பெருமாள் இருந்தார். அதை நாங்கள் தியானத்தில் கொண்டு இந்த அமெரிக்காவில் ரொம்ப பிரயாசப்பட்டு நிறைய வாலண்டியர்ஸ், நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. பெரிய தொண்டர்கள், சொல்லப்போனால் மிகப்பெரிய தொண்டர்கள் சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பெரிய பெரிய பிரம்மாண்டமான துவாரங்கள்லாம் செஞ்சு 7 துவாரங்களையும் பூலோகத்திலிருந்து, பூர்லோகத்திலிருந்து, சுவர்லோகத்தில் எல்லா லோகங்களும் செஞ்சு ஒவ்வொரு லோகங்களுக்கும் ஒரு விதமான வர்ணங்கள்லாம் கொடுத்து, தோரணங்கள்லாம் கொடுத்து எம்பெருமானுடைய மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்கிறதுக்காக இந்த ஏற்பாடுகள் பண்ணாங்க. இவர் தான் வந்து ரங்கநாத சுவாமி, பள்ளிகுண்ட பெருமாளாக இங்கே காட்சி அளிக்கிறார் இங்கே எல்லாருக்கும். ஸோ இதை பிரயாசத்தோடு பிரம்மாண்டத்தோடு செய்து இந்த வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடினாங்க. இந்த பூலோகம்ங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எர்த், நம்ம இருக்கக்கூடியதெல்லாம் பூலோகம், பூமி. இந்த பூகோளத்தில், பூலோகத்திலேருந்து நம்ம வைகுண்டத்துக்கு போகிறதாக இருந்து இத்தனை லோகத்தையும் தாண்டி தான் நம்ம போக முடியும். ஸோ அத்தனை லோகத்தையும் தாண்டி சுவாமியினுடைய திருவடியை அடையிறதுக்கு இந்த பாக்கியம் நமக்கு சிறப்பாக கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு, எத்தனை பேர் வந்தாங்க இங்கே வந்து தரிசனம் பண்ணாங்கங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஆனால் இந்த வீடியோ மூலமாவது நிறைய பேர் தரிசனம் பண்ணிங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்து லோகத்தில் ரொம்ப ரேர் கிடைக்கிறது. அதனால் இந்த பாக்கியத்தை வீடியோ மூலமாக எல்லாம் தரிசனம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சாமி ஒரு போட்டாங்க. ஓ, அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சுவாமிகள், இவர் வந்து ராதாகிருஷ்ணா கோதையோடு இருக்கிறார், ஆண்டாளோட. மகாலட்சுமி எம்பெருமான் உற்சவமூர்த்தியாக காட்சி அளிக்கிறார். ஸ்ரீனிவாச பெருமாளாக இருக்கார், ஸ்ரீதேவி பூதேவியோட. இங்கே சத்யநாராயண சுவாமி இருக்கிறார். கிருஷ்ணா, பேபி கிருஷ்ணா, குழந்தை கிருஷ்ண வடிவத்தில் இருக்கிறார். இந்த குழந்தை கிருஷ்ணன்லாம் இங்கே வந்து வைகுண்டத்தில் பெரிய தேவர்கள், ரிஷிகள்லாம் இருக்கிறார். எல்லா ரிஷிகளையும் இங்கே வைக்கக்கூட முடியாததுனால கொஞ்சமாக வச்சுருக்கோம். கைலாயம் அதாவது வைகுண்டம் போல சொர்க்கமெல்லாம் அமைச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இங்கே ராமா சீதா பெரியவர் ஆஞ்சநேயரோட காட்சி அளிக்கிறார். அங்கே கூட ராமா, பக்தாஞ்சனியார், ராதாகிருஷ்ணாலாம் இருக்கா. அம்பால் வந்து சுவாமிக்கு சேவை பண்ணிட்டுருக்கா. அதை போல் ஒரு காட்சி, இந்த தரிசனத்தை எல்லாரும் கண்டு கழிக்க வேண்டியது. இதுக்கு இந்த விதமான அலங்காரம் செய்கிறதுக்கு இந்த பூலோகத்திலேருந்து சத்தியலோகம் வரைக்கும் இந்த துவாரங்கள்லாம் செஞ்சு இதை பிரம்மாண்டமான விழாவை கொண்டாடுறதுக்கு ரொம்ப நிறைய பேர் உறுதுணையாக இருந்தாங்க. அதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா நம்ம வைத்தியநாதன், நம்ம ராம்குமார், பாலாஜி, ருக்மாதரன், மீனாட்சி சுந்தரம், இப்படி